வெல் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கீங்க லாவா ஃபேக்டர்னு. இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் சயின்டிஃபிக் தெரிஞ்சு கொடுக்கலாம். யூனிவர்ஸ் மில்கி வே சொல்லி வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல வந்திருக்கேன். மில்கி வே வந்து அதில் சோலார் சிஸ்டம் சொல்லி எக்கச்சக்கமாக இருக்குது, எக்கச்சக்கமாக. அதில் நம்ம இப்போ இருக்கிறது ஒரு சோலார் சிஸ்டம் தான் வந்து பூமி கிரகம் சொல்லி சொல்லப்போனால் குறிப்பிட்ட சோலார் சிஸ்டம் வந்து இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 மேலே வந்து நம்ம சோலார் சிஸ்டம் தாண்டி கூட வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த இப்போதைக்கு மில்கிவே, இந்த மில்கிவேக்குள்ளேயே லட்சக்கணக்கான பூமிகள், லட்சக்கணக்கான சூரியன், லட்சக்கணக்கான மூன்கள், ஐ மீன் இவ்வளோ இருக்குது. ஒரே மில்கிவேலே இவ்வளோ இருக்குதுன்னா அந்த மில்கிவேவே வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து 1,000,000,000 இருக்கிறது, லட்சக்கணக்கில். அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்களேன். மில்கிவே நம்ம இருக்கிறதுக்குள்ளே ஒரு மார்ஸ்க்கு வந்து 70% வந்து வாழ்கிறதுக்கு தகுதியான ஒரு இடம் சொல்லப்போனால். மிச்சம் 30% என்னென்னா அங்கே தண்ணி இல்லை, மரத்துக்கு நட்டுறதுக்கு தண்ணி அதில் இருந்ததுன்னா அங்கே கூட ஆக்சிஜன் கிரியேட் ஆகி அதில் வந்து வாழ்கிறதுக்கு கொஞ்சமாக நஞ்சம் அது தகுதியாக இருந்திருக்கும். மிச்சம் ஒரு 5% என்னென்னா ஆக்சிஜனில் கொஞ்சம் நஞ்ச நச்சுத்தன்மைகள் நம்ம சுவாசித்தால் அது கொஞ்சம் நம்ம உடம்பே பாதிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அங்கே வாழ்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்துட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பூமியை பற்றி பார்க்கலாம். நம்ம வாழ்கிற ஒரு இடம், அதில் வந்து 60% வந்து தண்ணி, 40% வந்து நிலம் இருக்கிறது. அதில் இப்போ வரைக்கும் டிஸ்கவர் சொல்லி பண்ணியிருக்கிறது வெறும் 4% தான் தண்ணியில். 96% வந்து இன்ன வரைக்கும் தண்ணியில் என்னென்ன ஒரு விலங்கு என்ன வாழ்ந்துட்டு இருக்கிறது அது இன்னும் வரைக்கும் டிஸ்பிளே பண்ணல. ஏன்னா இன்னும் இப்போவே பாருங்களேன், இப்போ வரைக்கும் ஒரு வாட்டரில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதே வெறும் 4% தான். இன்னும் 96% வந்து கண்டுபிடிக்கிறதே இன்னும் கீது. ஓஎம்ஜி, வாங்க நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ஸ்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் கூட நம்ம எர்த் பற்றி தான், பூமி கிரகம் பற்றி தான். சிட்டுக்குருவி பறவை வகைகள் எல்லாம், பறவை வகைகள் கூட அழிகிற நிலமையில ஃபஸ்ட்டு இதில் தான் இருக்கிறது. ஏன்னா வந்து மரத்தை வந்து வெட்டுறதுனால வந்து ரிசர்ச்சத்தில் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா நிறைய மரத்தை வெட்டுறதுனால கூட வந்து பறவைகள் வந்து அழிகிற ஒரு பட்சத்தில் வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு வீடு இருந்தால் தான் வந்து ஒரு இனப்பெருக்கம் செய்ய முடியும். அந்த ஒரு வீடே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஒரு ஸ்டூலுக்காகையோ இல்லை ஒரு கட்டைக்காகையோ இல்லை இறக்கிறதுக்காகவோ வந்து கட் பண்ணிடுறதுனால வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடே இல்லாமல் போயிடுது. ஃபுல் சேட் ஸ்டோரியே. என்னென்னா நம்மளை பற்றி தான், நம்மளை பற்றி என்னென்னா நைட் டைமில் யார் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தூங்காமல் இருக்கிறதோ, 12 மணிக்கு கிராஸ் ஆகுதோ எக்ஸட்ரா தூங்காமல் இருக்கிற ரீசன்னால் டுமாரோ மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக பாய்ப்பு இன்னைக்கு வேலைக்கோ இல்லை காலேஜ்க்கோ இல்லை வெளியே எங்கேயாவது போனால் ஃப்ரெஸ்ட்ரேஷன்லேயே இருப்பாங்களா, டென்ஷன்லேயே இருப்பாங்களா, யாருக்கிட்ட பேசினா அவ்வளோ டென்ஷன், யாருக்கிட்ட நடந்தால் அவ்வளோ டென்ஷன்லேயே இருப்பாங்களா. இதனால சயின்டிஃபிக் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா சீக்கிரமாக தூங்குனா, ஐ மீன் ஒரு மனுஷன் 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லி ஒரு ஷெடியூல்க்கு இது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் ஒரு மனுஷன் நிம்மதியாக ஒரு லைஃப் லாங் வாழ்ந்துட்டு போவான். ப்ளஸ் வந்து 10 மந்த்ஸ் இன்க்ரீஸ் கூட ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 8 மணி நேரம் தூங்குகிற பெனிஃபிட் இதெல்லாம் தூங்கிடலாமே, என்னத்துக்கு நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு தூக்கத்தை அவாய்ட் பண்ணிட்டு ஃபோன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது ஒன்றும் இல்லை இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.